காட்டுக்கு நடுவில் இருக்கிற ரயில்வே ட்ராக்ல நடு ராத்திரியில ஒரு ட்ரெயின் அமைதியா போய்கிட்டு இருக்கு. அன்னைக்கு முழு நிலவு இருக்கிற பௌர்ணமி. அந்த நிலவு வெளிச்சத்துல அந்த ட்ரெயின் காட்டு பாதையில அமைதியா போயிட்டு இருக்கு. ட்ரெயின் போயிட்டு இருக்கிற அந்த பாதை ரொம்ப பயங்கரமான ஒரு பாதை. அந்த ட்ரெயின்குள்ள சுமேஷ், நீரஜ், சுபம் அப்புறம் தமன்னா, இந்த நாலு பேரும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீதி அந்த ட்ரெயினே காலியாக தான் இருந்தது. அவங்க போயிட்டுருக்கிற அந்த ட்ரெயின் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயுமே நின்று போகும். அப்போ அந்த ட்ரெயினில் போயிட்டு இருந்த தமன்னா சொல்கிறாங்க, ஐயோ டே, நம்ம அந்த ரூட் தானடா கவர் பண்ணணும்னு இருந்தோம். ட்ரெயின் முழுசாக காலியாகவே இருக்கு, என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்கு. இது நல்லா தானே இருக்கு, நமக்கு ஏதாவது பேய் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ என்னடா நீ விளையாடுறியா, உனக்கு அந்த லாஸ்ட் ஸ்டேஷனோட பேர் தெரியும்ல, விரான். தமன்னா இப்படி சொன்ன உடனே ட்ரெயின் ஹாரன் ரொம்ப சத்தமாக ஒலிக்குது. ஏதோ ஒரு பேரிடர் வந்த மாதிரி சத்தம் ரொம்ப அதிகமாக இருந்தது. உடனே ட்ரெயினில் இருந்த நாலு பேரும் கண்மூடி காதுகளை முடிக்கிறாங்க. அப்புறம் தமன்னா கண் திறந்து பார்க்குறாங்க. அப்புறம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதிரில் ஒரு வயசானவர் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. இவங்க கண்ணை மூடின உடனே அவர் எங்கேருந்து வந்தார்னே தெரியல. இங்கே பாருப்பா, நான் சொல்கிற பேரை மட்டும் எப்பவும் சொல்லாதீங்க. ஏய் மாமா, என்ன உனக்கு இளமை காலம் ஞாபகம் வந்துருச்சா? உங்களோட இளமை காலத்தில் உங்கள் பேர் அல்வா வீரனா என்ன? வீரா, போதும் போதும், இனிமே அந்த பேரை சொல்லாத, புரியுதா? அந்த படம் ஒரு கற்பனை கதை இல்லை, அது நிஜமாக உண்மையாக நடந்தது. அது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அப்புறம் ஜாஸ்மின் எங்கே இருக்காங்க? இங்கே பாருப்பா, நான் தான் சொல்கிறல்ல, அந்த பேரை மட்டும் சொல்லவே சொல்லாத, அப்படி சொன்னால் அவங்க உன் ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிருவாங்க. என்ன மாமா, திடீர்னு நீங்கள் சீரியஸாக மாறிட்டீங்க? அந்த பேரை கேட்ட உடனே இமோஷனல் ஆகுறீங்க? ஏன், ஜாஸ்மின் வயசானவங்களோட ரத்தத்தை உறிஞ்சிருது இல்லையா என்ன? இங்கே பாருப்பா, தவறுதலா கூட அந்த பேரை மறுபடியும் சொல்லாத, சொல்றது புரியுதா? அந்த வயசானவர் அப்படி சொன்ன உடனே ட்ரெயின் நிற்குது. அந்த ட்ரெயின்லேருந்து எல்லாரும் இறங்குறாங்க. சுமேஷ் அந்த வயசானவர் சொன்னதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ தமன்னா ட்ரெயின்லேருந்து எல்லாரும் இறங்குறத பார்க்குறாங்க. ஆனால் அந்த வயசானவர் மட்டும் ட்ரெயின்லேயே இருக்காரு. அதை பார்த்து தமன்னா மறுபடியும் ட்ரெயினில் ஏறுறாங்க. இப்போ அந்த ட்ரெயினில் யாருமே இல்லை. அந்த வயசானவர் இருந்த இடத்துல ஓம் சிம்பிள் மட்டும்தான் இருக்குது. அதை எடுத்து தமன்னா அவங்ககிட்டயே வச்சுக்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ நீரஜ் சுமேஷ் கிட்ட விளக்கமாக சொல்லிட்டு இருந்தாரு அந்த வயசானவர் சொன்னதை செய்ய வேண்டாம்னு. ஆனால் சுமேஷ் எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, எல்லாருக்கிட்டையும் வம்பிழுத்துக்கிட்டு இருந்தாரு. ஏய் கோழையே, முட்டாளே, பயப்படுறியா? நான் அதை பண்ண வேணாமா? இங்கே பாருப்பா, எனக்கு பயம்லாம் இல்லை. உன்னை மாதிரி படுத்துக்கிட்டே எல்லா வேலையும் செய்கிற ஆள் நான் இல்லை. நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. உன்னை யார் தடுத்தாங்க? சுமேஷ் கேலி பண்ணதால நீரஜ் இப்படி கோபமாக சொல்லிக்கிட்டு இருந்தாரு. வீராணா, 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 ஜாஸ்மின் எங்க இருக்கா டார்லிங்? இப்படி சொல்லிட்டு சுமேஷ் சத்தமாக சிரிக்க ஆரம்பிச்சாரு. ஆனால் அவரோட சிரிப்பு ரொம்ப நேரம் நீடிக்கல. ஏன்னா திடீர்னு அவருக்கு எதிரில் யாரோ ஒருத்தங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரி உணர்றாரு. மெது மெதுவா கொஞ்ச நேரத்தில் தான் பண்ண தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. சுமேஷ் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு அங்கே இருக்கிற யாருக்கும் எதுவும் புரியல. சுமேஷ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணிட்டு இருக்காருன்னு அங்கே இருக்கிறவங்க நினைச்சாங்க. அப்போ நடந்த அந்த விஷயத்தால அவங்க எல்லாரும் உறைஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் எல்லாருமே கத்த ஆரம்பித்தாங்க. ஏன்னா சுமேஷ் அப்படியே தரையில் கீழே விழுந்துட்டாரு. அப்புறம் யாரோ இழுத்து போகிற மாதிரி கத்திக்கிட்டே போயிட்டு இருந்தாரு. வீராணாவில் இருக்கிற இந்த சின்ன ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து யார் அவரை இழுத்துட்டு போகிறாங்க, எங்கே இழுத்துட்டு போகிறாங்க? சுமேஷை இழுத்துட்டு போன அந்த இடத்துல எல்லாரும் ஓடி போய் பார்க்குறாங்க. ஆனால் சுமேஷ் அங்கே இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. அரண்மனை மேன்ஷனா என்ன? சுபம், உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த வயசானவர் சொன்னாரே, வீராணாவோட கதை உண்மைதான். அது மட்டும் இல்ல, இது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொன்னாரு, நம்ம இங்க இருந்து போயிடலாம். தமன்னா இப்படி சொன்னதை கேட்டு எல்லாரும் அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்து அந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. போற பாதை ரொம்ப பயங்கரமானது. அந்த பாதையில பல வருஷமா யாருமே போகாத மாதிரியே இருந்தது. அவங்க போயிட்டு இருக்கிற அந்த வழியில எந்த ஒரு வீடும் யாரும் வசிக்கிறதுக்கான அறிகுறியுமே இல்லை. யாருமே இங்க வசிக்காத போது ட்ரெயின் எதுக்காக வந்து இங்க நிக்குது? அப்புறம் உன் கையில என்ன இருக்கு தம்மனா? ட்ரெயின்ல கிடைச்சது, வயசானவர்தான் கூட இருக்கலாம். நீ தைரியமா இரு, நீ பயப்படாத, இத உன்கிட்டயே வச்சுக்கோ, அப்புறம் சாமி பேர் சொல்லிக்கிட்டே இரு. தம்மனாவோட கையில இருந்து சுபம் அதை வாங்கி பார்த்துட்டே இருக்கும் போது
திடீர்னு மேல இருந்து கீழே சுமேஷோட பாடி வருது. அப்ப சுமேஷோட பாடி ரொம்ப பயங்கரமா ரொம்ப கொடூரமா இருந்தது. அவரோட உடம்புல இருந்து எலும்பு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அவர் போட்டிருந்த சட்டை ரொம்ப மோசமா கிழிஞ்சிருந்தது. அந்த உடம்புல ரத்தமும் இல்ல சதையும் இல்ல. அதை பார்த்து எல்லாரும் பயந்து நடுங்க ஆரம்பிச்சாங்க. சுமேஷோட இந்த நிலைமையை பார்த்து அவங்க யாராலையும் அந்த இடத்துல நிக்க கூட முடியல. அவங்க தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்கிருந்து ஓட நினைச்சாங்க. ஆனா அவங்களோட பார்வை தமன்னா மேல விழுந்தது. தமன்னாவோட உடல் மொழி மாறி இருந்தது. அவங்க நடுநடுங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏதோ முணுமுணுத்துட்டு இருந்தாங்க. தமன்னா, நம்ம முதல்ல இங்கிருந்து போகணும். இப்பவே நான் பேசுறது கேக்குதா இல்லையா? இப்படி சொல்லிட்டு சுபம் தமன்னாவை தொட்ட உடனே தமன்னா அலறி போய் நகர்ந்தாங்க. சுபம்க்கு அங்க நடக்கிற எதுவுமே புரியல. அவர் கையில வச்சிருக்கிற அந்த ஓம் சிம்பலை காமிக்கிறாரு. அதை பார்த்து தமனா சத்தமா கத்துனாங்க. சுபம் கையில வச்சிருந்த அந்த ஓம் சிம்பலை பார்த்து தமனா கத்திட்டு இருக்கிறத நினைச்சு நீரஜ் பயந்து போயிட்டாரு. எல்லாரையும் விட்டுட்டு அங்கிருந்து ஓட நினைச்சாரு. ஆனா சுபம் மட்டும் தனியாளா இருந்து அந்த பேயை சமாளிக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் நீரஜ்க்கு நல்லாவே தெரியும். தமன்னாவோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பேய் தமன்னாவை முழுசா ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சது. ஆனா தமன்னா அந்த ஓம் சிம்பலை பார்த்து பின்னோக்கி போயிட்டு இருந்தாங்க. அப்படின்னா அந்த ஓம் சிம்பலை பார்த்து அவங்க பயப்படுறாங்கன்னு அர்த்தம். இது சுபம்க்கு நல்லாவே புரிஞ்சது. அப்ப நீரஜ் கிட்ட சுபம் பக்கத்துல எங்கேயாவது கோயில் இருக்கான்னு பார்க்க சொல்றாரு. எங்கேயாவது ஒரு கோயில் இருந்தா அந்த கோவில போய் மணியடிக்க சொல்லி சொல்றாரு. சுபம்க்கு அந்த கோயில் எந்த பக்கம் இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சது. நீரஜ் அந்த பக்கமா போய் கோயில அடைஞ்ச உடனே அந்த கோவில் இருக்கிற மணி அடிக்க சொல்றாரு. அப்புறம் தமன்னாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்றாரு. ஆனா நீரஜ் அதை பண்றதுக்கு மறுத்துட்டாரு. இல்ல சுபம், என்னால முடியும்னு எனக்கு தோணல. நான் இந்த இடத்த விட்டு ஓடுறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஃப்ரெண்டை பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்லையா? சுபம் சொன்னதை நீரஜ் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. என்ன மன்னிச்சிரு நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக்க முயற்சி பண்ணாரு. சுபம் அவரை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ சுபம் எதிர்பாராத விதமா கல் தடுக்கி கீழே விழுந்துட்டாரு. அவர் கையில வச்சிருந்த அந்த ஓம் சிம்பலும் அவர் கைவிட்டு கீழே விழுந்துருச்சு. இதை பார்த்த தமன்னா அடுத்த நொடியே சத்தமா கத்த ஆரம்பிச்சாங்க. நீரஜ் இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்து போய் இன்னும் வேகமா ஓட ஆரம்பிச்சாரு. ஆனா சுபம் அந்த ஓம் சிம்பலை கையில எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. தமன்னா சுபமோட கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ சுபம்க்கு அவரோட காதலியே அவரோட வாழ்க்கைக்கு எதிரி ஆயிட்டாங்க. அவரோட நண்பன் ஓடி போயிட்டாரு. கையில வச்சிருந்த அந்த ஓம் சிம்பலும் கீழே விழுந்துருச்சு. சுபமோட தைரியம் மெதுமெதுவா குறைஞ்சுக்கிட்டே இருந்தது. அவர் மயக்கம் போற நிலைமைக்கு போயிட்டாரு. அப்போ ரொம்ப சத்தமா மணி அடிக்கிற சத்தம் கேக்குது. அதை கேட்டு எல்லாம் அமைதியாயிடுது. சுபமோட கழுத்தை பிடிச்சு நெருக்கிட்டு இருந்த தம்மண்ணா சத்தமா அலற ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சுபம் இப்படியோ அந்த ஓம் சிம்பலை எடுத்துட்டாரு. அப்புறம் அவர் தமன்னாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. அந்த கோயிலுக்கு பக்கத்துல போன உடனே தமன்னா அந்த கோயிலுக்குள்ள போறதுக்கு தயாரா இல்ல. அப்ப நீரஜ் அந்த கோயிலுக்குள்ள இருந்து சாம்பலை வெளியே எடுத்துட்டு வந்து அதை தமன்னாவோட நெத்தியில பூசிக்கிட்டுறாரு. அப்ப தமன்னா படபடக்க ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தமன்னாவை கோயில் கூட கூட்டிட்டு போனாங்க. அவங்க கோயிலுக்குள்ள போன அடுத்த நொடியே அவங்க உடம்புக்குள்ள இருந்த பேய் வெளியே வர ஆரம்பிச்சது. வெளியே வந்து அது சாம்பல் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த மூணு பேரும் அவங்களோட நெத்தியில சாம்பலை பூசிக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் எப்படியோ அதே ட்ரெயின்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி தான் மறுபடியும் ட்ரெயினுக்கு வந்தோம்னு அவங்க யாருக்கும் எதுவும் புரியல. அவங்க கூட இருந்த சுமேஷ்க்கு என்னாச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க ட்ரெயினுக்கு வந்த உடனே அந்த ட்ரெயின் நேராக வீராணம் ஸ்டேஷனுக்கு போகுது. அப்புறம் அதே ட்ரெயினில் அவங்க அந்த வயசானவரை பார்க்குறாங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, அந்த பையன் கொல்லப்பட்டது சரிதான். நான் தான் சொன்னல அந்த பேரை மறுபடியும் சொல்லாத சொல்லாதுன்னு. நான் சொன்ன எதுவும் அவன் கேட்கல. யார் அந்த பேரை உச்சரிக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் இறந்து போயிடுவாங்க. சிவனோட அருளால் நீங்கள் மூணு பேரும் காப்பாற்றப்பட்டிருக்கீங்க. இல்லைன்னா வீராணாவிலிருந்து நீங்கள் யாரும் உயிரோடு திரும்பியிருக்கவே மாட்டீங்க. இப்படி சொல்லிட்டு அந்த வயசானவர் அங்கிருந்து போயிடுறாரு. அப்போ தமன்னா கேட்குறாங்க, யாரு பாபா? அவங்க அப்படி கேட்ட உடனே திடீர்னு அந்த இடத்துல பயங்கர வெளிச்சம் தெரியுது. அப்புறம் அந்த வயசானவர் அந்த வெளிச்சத்திலிருந்து மறைஞ்சிடுறாரு. அந்த வயசானவர் யார்? இந்த கேள்வி அவங்களோட எல்லா மனசுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கான பதில் மர்மமாவே இருக்கு. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹ!
முன்பு. உனக்கு டைம் இருந்தா நீ என் கூட கூட தங்கிக்கலாம். இந்த கிராமத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கும் நினைக்கிறேன். கிராமனாலே ஜாலி தானே? ஆ, சரியா தான் சொல்ற. நம்ம ஒண்ணா காலேஜ்ல இருந்த மாதிரி ஜாலியா இருக்கலாம். சுதீர் சார், வாங்க, உங்களை வரவேற்கிறேன். சரிங்க சார், நீங்க உங்க பைய கொடுங்க, அதை நான் எடுத்துக்கிறேன். ஹலோ சார், நீங்களும் உங்களோட பேக்கை கொடுங்க. ஏய் அனிகேத், ரோஹித், நீங்க ரெண்டு பேருமா? உங்களெல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சுதீர் கூட என்னமோ வந்திருக்கானேப்பா. ஏய் சுதீர். ஏய் நண்பா, நம்ம காலேஜில் எப்படிலாம் வாழ்ந்தோம், ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த கிராமத்தில் மீட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற ஏழை குழந்தைகளை கணக்கெடுக்க என்னை இங்கே அனுப்பியிருக்காங்கப்பா. ஒரு என்ஜிஓ மூலமாக நான் இங்கே வந்திருக்கேன் சார். நான் உங்களுக்கு ரூம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சார். அந்த ரூம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் சார். நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க சார். ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சார். நான் போய் தூங்குறேன் சார். போட்டு வந்திருக்க
நாம இந்த கிராமத்துக்கு முதல் முறையா வந்திருக்கோம். நம்ம எல்லாரும் ஒன்னா வந்தது தற்செயலா இருக்க முடியுமா? எல்லாரும் ஒரே டைம்ல இங்க வந்திருக்கிறது தற்செயலா இருக்க வாய்ப்பே இல்லை. இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தரோட சதி இருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போலாம். எப்படி நிறுத்த முடியும்? அவனோட ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் பழி வாங்கியே தீரணும். யாரோடது? என் மகனோட கண்ணீருக்கு. உங்க காலேஜ்ல படிச்ச அமித் என்னோட மகன் தான். அவன் உங்க காலேஜ்ல உங்களுக்கு ஜூனியரா இருந்தான். அவன் படிக்கும் போது நீங்க அவனை தொடர்ந்து ரேக்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. ரேக்கிங் தொல்லை தாங்க முடியாம அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். நான் பெத்த பையன், என்னோட மடியில தான் செத்து போனான். அவன் என்னோட மடியிலேயே துடி துடிச்சு இறந்து போனான். அவன் எப்படி இறந்து போனானோ அதே மாதிரி நீங்களும் ரொம்ப கொடூரமா சாகணும். அதுக்காக நான் ஒரு திட்டம் போட்டேன். நான் சாகடிக்கிறத விட என் பையனோட ஆத்மாவே வந்து உங்களை சாகடிச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அதனால என் பையனோட ஆத்மாவை நான் கைவசப்படுத்தி நான் ஒரு சபதம் எடுத்தேன். சபதமா? என்ன சபதம்? அவன் சாவுக்கு காரணமான எல்லாத்தையும் நான் எரிப்பேன். அவன் பணத்தை எரிக்கிறதுக்கு முன்னாடி அவன் பணத்தோட சேர்ந்து அவன் சாவுக்கு காரணமான எல்லாரையும் எரிப்பேன். நான் அரசு விருந்தினர் மாளிகையில் அவனோட பணத்தை வச்சுக்கிட்டு உங்க எல்லாரோட சாவுக்காகவும் நான் எவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன்னு தெரியுமா? இந்த அரசு விருந்தினர் மாளிகையில் உங்களை கொன்று போட்டால் கூட நீங்கள் விபத்தால் தான் இறந்து போனீங்க அப்படின்னு கதையை மாற்ற முடியும். அதனால தான் உங்களை இங்கே வர வச்சேன். இப்போ நான் உங்கள் உயிரை எடுக்க போகிறேன். நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். நாங்க விளையாட்டுக்காக தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. எங்களை மன்னிச்சிருங்க. உங்களை என்னால மன்னிக்க முடியாது. நீங்க பண்ண தப்புக்கு மரண தண்டனை கிடைக்கும். நான் இவனை பாத்துக்கிறேன். ஹலோ, நீ நிம்மதியாரு. நாம் முதல்ல வந்தப்போ இந்த பியூன் நம்ம பேரை சொல்லும்போது நாம் சந்தேகப்பட்டிருக்கணும். இந்த பியூனுக்கு எப்படி நம்மளோட பேர் தெரியும் அப்படின்னு. அப்போ சுதாரிச்சிருந்தா இப்போ நாம் நம்மளோட நண்பனை இழந்திருக்கவே மாட்டோம். மன்னிக்க மாட்டேன். உங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும். பல நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்தது. அப்ப அந்த இடத்துல ரோடு கூட கிடையாது. வெறும் மண் பாதை மட்டும்தான். அந்த பாதையை சுத்தி ரொம்ப பசுமையா இருந்தது. ஆனா அந்த இடம் எப்பவுமே ரொம்ப அமைதியா இருக்கும். அங்க இரவு நேரத்துல ரொம்ப பயங்கரமான உருவம் வரதா சொல்லப்படுது. காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம்தான் குள்ளுமணி. அது பகல்ல பார்க்க சொர்க்க மாதிரி இருக்கும். ஆனா இரவு நரகம் மாதிரி இருக்கும். இப்போ இடிக்க ஆரம்பிக்குது. மின்னல் ரொம்ப அதிகமா தாக்கிட்டு இருக்கு. ரொம்ப அதிகமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த கிராமத்துல இருந்த எல்லாரும் விசித்திரமா இருக்கிறாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் மரண செய்தி கேட்கிறாங்க. அதால அவங்க ரொம்ப உடைஞ்சு போயிடுறாங்க.
இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு அவங்க யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியல. கிராம மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து ஊர் தலைவர்கிட்ட ரொம்ப வருத்தத்தோட சொல்றாங்க. ஆனா அவராலையும் எதுவுமே பண்ண முடியல. அப்போ அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆளு ரொம்ப கோவத்தோட சொல்றாரு, நீங்க தான் எங்களுக்கு தண்ணியும் சாப்பாடு கொடுக்குறீங்க. நீங்க வெறும் ஜமீன்தார் மட்டும் இல்ல, நீங்க ஒரு கடவுள். கடவுளாலேயே முடியலனா நாங்களா என்ன பண்றது? நீங்க ஜமீன்தாரா இருக்காதீங்க, அது உங்களையும் கூட அழிச்சிடும். அந்த கிராமத்தால் அப்படி சொன்னதை கேட்டு ஜமீன்தாரோட காவலர் அவரை வீட்டை விட்டு வெளியிழுத்து போயிடுறாரு. ஆனா அவரோட வார்த்தைகள் அந்த ஜமீன்தாரோட மனசுல திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு. இத பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒரு ராத்திரி இவருக்கும் அதே தான் நடந்தது. அப்போ அந்த முழு கிராமமும் தூங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஜமீன்தாருக்கு மெது மெதுவா ரொம்ப விசித்திரமான கொப்பளங்கள் வர ஆரம்பிக்குது. அவர் வலியால கத்த ஆரம்பிக்கிறாரு. மெது மெதுவா அவர் ரொம்ப பலவீனம் அடைய தொடங்குறாரு. இதால ரொம்ப விரக்தியான ஜமீன்தார் தனக்கு சொந்தமா வீட்டுல கட்டப்பட்ட அம்மன் கோயிலுக்கு அவர் போறாரு. அப்புறம் தேவி கிட்ட வேண்டிக்கிறாரு. தேவி முன்னாடி மண்டிட்டு கேட்டுக்கிறாரு. ஆனா அப்ப கூட அவரோட வலி கொஞ்சம் கூட குறையல. வேண்டிட்டே இருக்கும்போது அவர் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அவர் அந்த தேவி சிலை முன்னாடி நின்று எவ்வளோ வணங்கினாலும் கூட தேவி அவருக்கு செவி கொடுக்கல. ஏன்னா அந்த கிராமத்தோட ஜமீன்தார் துருவன் அந்த காட்டில் இருக்கிற ஒரு பழங்குடி சிறுவனை ரொம்ப கொடூரமான முறையில் கொன்னிருக்கான். ஒரு சின்ன பையன் துருவன் குளிக்கிற அந்த குளத்தில் குளித்ததால அந்த பையனை ரொம்ப கொடூரமாக கொன்னிருக்காரு. துருவன் இந்த மாதிரி ஒரு கொடூரமான செயலை செஞ்சதால அன்னையிலிருந்து அந்த கிராமத்துக்கு சாபம் பிடிச்சிருச்சு. இந்த ஜமீன்தார் ஒரு குற்றவாளி அப்படிங்கிறதால கடவுள் தேவி இவருக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணல. அதனால துருவன் தேவியோட சிலையை எடுத்துட்டு அங்க சைத்தானோட சிலையை வச்சு வணங்குறாரு. அந்த முழு கிராமமும் இந்த ஜமீன்தார ஒரு அரக்கனை நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைத்தானை வழிபடுறதால அந்த சைத்தான் ஜமீன்தார் துருவனுக்கு உதவி பண்ண ஆரம்பிக்குது. அப்போ அந்த சைத்தான் துருவோட மொத்த குடும்பமும் இழங்குற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்குது. இந்த கிராமத்தை அழிவிலிருந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கு பதிலா அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட முதல் வாரிசையும் அது பலி கொடுக்க சொல்லி கேக்குது. இப்ப அந்த சைத்தான் துருவோட மகனை கேக்குது. ஒரு கிரகண நாள் அன்னைக்கு தன் அம்மா மடியில படுத்துட்டு இருக்கிற தன்னோட குழந்தையை எடுத்துக்கிட்டு துருவ் காட்டுக்கு போறாரு. அந்த சைத்தானுக்காக பலி கொடுக்குற அந்த இடத்துக்கு துருவன் அவரோட மகனை எடுத்துட்டு போறாரு. அந்த குழந்தையோட அம்மா கத்தாங்க, கதர்னாங்க. ஆனா துருவன் அதை எதையுமே கேட்கல. துருவன் அவரோட மகனை எடுத்துட்டு போய் பலிபீடத்துல வச்சு அந்த குழந்தைய பலி கொடுத்துட்டாரு. துருவன் உண்மையிலேயே அவரோட குழந்தைய கொன்னுட்டாரா? கதை கேட்டுட்டு இருந்த அந்த பையன் அவங்க பாட்டி கிட்ட கேட்டான். தெரியாது மகனே, நாங்க கூட இத விஷயத்த ஒரு கதையா தான் கேள்விப்பட்டிருக்கோம். எங்களுக்கோ இது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாது. சரி, நீ இப்ப போ, வெளிய போய் ஆடு. ஏ ரமன், உன்னோட அப்பா அம்மா இல்லனா கூட பரவாயில்லடா. உன் தங்கச்சியோட கல்யாணம் நல்லா நடக்குமா இல்லையான்னு கவலைப்படாத, சரியா? எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரமன் அவரோட குடும்ப உறுப்பினர் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தாரு. ஆனால் அவரோட தங்கச்சி குமாரி கொஞ்ச நாளும் அவங்க பண்ணுறது எதுவுமே சரியில்லை. அவங்க குடும்பத்திலேருந்து கொஞ்சம் விலகியே இருந்தாங்க. இதை நினச்சி ரமன் வருத்தப்பட்டாரு. தான் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிற செய்தி அவருக்கு தெரிய வருது. தான் தங்கச்சி குமாரியோட கல்யாண நாளில் தான் தான் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் யாருன்னு ரமனுக்கு தெரிய வருது. மாப்பிள்ளையோட வீட்டில் ரமனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கல. ஏன்னா மாப்பிள்ளை ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பையன். ஆனால் ரமன் ரொம்ப ஏழையான ஒருத்தர். இருந்தாலும் தான் தங்கச்சி குமாரியை வாழ்த்திட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. குமாரியோட மாமியார் குமாரியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க வீட்டில் இருந்தவங்க கூட குமாரியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. குமாரியோட கணவர் குமாரியை ராணி போல பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப நல்லா கவனிச்சுட்டு வந்தாரு. ஆனால் அவரோட அண்ணியை அந்த வீட்டில் இருக்கிற யாருமே கொஞ்சம் கூட கவனிக்கல. ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனா குமாரி இது எதையுமே கண்டுக்கல. குமாரிய அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. பல மாதங்கள் கடந்து போகுது. இப்ப குமாரி அம்மாவாக போறாங்க. இந்த நல்ல செய்தியை கேட்டு வீட்டில இருந்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குமாரியோட கணவர் தேவா இந்த செய்தியை கேட்டு குமாரியை கட்டி பிடிச்சு சந்தோஷப்படுறாரு. தனக்கு குழந்தை பிறக்கிறதால
தான் அப்பா பார்க்க போறேன் அப்படிங்கிற சந்தோஷத்துல அவர் அப்படியே மெய் மறந்து போயிருந்தாரு. பிறக்க போற குழந்தை தான் அந்த குடும்பத்தோட முதல் வாரிசு. விதியின்படி பிறக்க போற இந்த குழந்தை தான் அடுத்த ஜமீன்தாரா இருக்கும். இந்த செய்தியால அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ரெண்டு பேரை தவிர தேவாவோட அண்ணாவும் தேவாவோட அண்ணியும் கவலையா இருந்தாங்க தனக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிறதால. சாயங்காலம் ஆன உடனே குமாரி கவலையா இருந்தாங்க. ஏன்னா தேவா சைத்தான் சில முன்னாடி நின்று சைத்தானை வணங்கிட்டு இருந்தாரு. ராத்திரி ஆனதும் குமாரி தேவா கிட்ட இதை பத்தியெல்லாம் கேட்டாங்க. அப்படி பூஜை பண்றதால நமக்கு நல்ல எதிர்காலம் பிறக்கும்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனா அவர் சொன்ன எதையும் குமாரி நம்பவே இல்லை. ஒரு நாள் குமாரி ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தாங்க. தனக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு சின்ன பையனை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த பையன் நடுக்காட்டுக்குள்ள போன உடனே அங்கிருந்து திடீர்னு காணாம போயிட்டான். அப்ப குமாரி அங்க ரொம்ப விசித்திரமான ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அவங்க முடி கொஞ்சம் வெள்ளையா இருந்தது. கண்மை கண் இமைக்கு போட்டிருந்தாங்க. நீண்ட நகம், ரொம்ப அழுக்கான பற்களோட இருந்தாங்க. நீ கூட வந்துட்டியா அவன் கூட? உன்னோட மாமியார் வீட்டாளுங்க உன்னை மட்டும் சாகடிக்கிறது இல்ல, உன்னோட குழந்தைய கூட சாகடிக்க போறாங்க. குமாரி நீ காட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க? வா திரும்ப போயிரலாம். என்னங்க இங்க யாரோ இருந்தாங்க, ஏதோ ஒரு சின்ன குழந்தைதான், அது நம்ம குழந்தைய பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தது. அப்படிலாம் எதுவும் இல்ல, இதெல்லாம் உன்னோட பிரம்மை. நீ வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் வராத, வா வீட்டுக்கு போகலாம். தேவா அப்படி சொன்ன உடனே குமாரி தேவா கூட போறாங்க. ஆனா இப்பவும் கூட குமாரிக்கு அந்த பொண்ணும் பையனும் சிரிக்கிற சத்தம் கேக்குது. இந்த விஷயத்துக்கு அப்புறம் குமாரி ரொம்ப அமைதி ஆயிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் தேவாவோட அண்ணா அவரோட மனைவியை அடிச்சுட்டு அந்த வீட்டை விட்டு ரொம்ப கோபமா வெளியே போறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த குமாரி தேவாவோட அண்ணிக்கிட்ட போய் அவங்க கிட்ட கேக்குறாங்க, எல்லாரும் எப்பவுமே உங்களை ஏன் கேக்குறாங்க? ஏதோ நீங்க குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு நினைச்ச மாதிரி குறை அவருக்குள்ள கூட இருக்கலாம் இல்லையா? எந்த குறையும் அவருக்குள்ள இல்ல, எல்லா குறையெல்லாம் ஏங்குள்ளதா இருக்கு. குழந்தை பெத்துக்கிட்டு என்ன பண்றது, அந்த குழந்தைய பலி கொடுத்துட வேண்டியதுதான். நானு தேவோட அண்ணி இப்படி சொன்னதை கேட்டு குமாரி அப்படியே திகச்சு போறாங்க. அப்பதான் குமாரிக்கு தெரிய வருது, அந்த கிராமத்துல எந்த குடும்பத்துல முதல் வாரிசு பிறந்தாலும் அதை பலி கொடுக்கணும்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த கதையெல்லாம் குமாரி நம்பவே இல்லை. அன்னைக்கு நைட் ஆனதும் வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாம தேவோட அண்ணி குமாரிய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ அந்த இடத்துல துருவன் உயிர் இருக்கிற பிணமா இருந்தாரு. அவர் பல வருஷத்துக்கு முன்னாடி தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் ஒருபோதும் சாக மாட்டேங்கிற சாபத்தை வாங்கியிருந்தாரு. இதெல்லாம் பார்த்த உடனே குமாரி நடுநடுங்கி போறாங்க. ஏன்னா இப்போ அடுத்து பலி கொடுக்க போற அந்த குழந்தை தனக்கு பிறக்க போற குழந்தை தான் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த உண்மை தெரிஞ்சதும் குமாரி கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த காட்டுக்குள்ள ஓடி போறாங்க. அந்த விசித்திரமான பெண்ணை அவங்க மறுபடியும் பாக்குறாங்க. அப்போ அந்த விசித்திரமான பெண் சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க பண்ண தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைச்சதாகும், அதே மாதிரி தான் இவருக்கும். ஆனா குமாரி உனக்கு எதுவும் ஆகாது, நீ அந்த கடவுளோட ரூபம். இப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் குமாரியோட கணவர் தேவாவுக்கு குமாரிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னு தெரிய வருது. உடனே குமாரியை தேடி காட்டுக்குள்ள போய் குமாரிய வலுக்கட்டாயமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாரு. குமாரிய ஒரு ரூம்குள்ள போட்டு பூட்டிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடுன்னு சொல்றாரு. ஆனா குமாரி தான் குழந்தைய பலி கொடுக்க கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அப்ப ஒவ்வொரு ராத்திரியும் தேவா சைத்தானை வணங்கிட்டு இருந்தாரு. ஏன்னா கிரகணம் நெருங்கி வரதால அவர் குழந்தைய அவர் பலி கொடுக்கணும். அப்புறம் அப்படியே மெதுமெதுவா அவங்க எல்லாரும் காத்துட்டு இருந்த அந்த நாள் வந்தது. தேவோட குழந்தையோட வருகைக்காக எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. குமாரிக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையையும் பாலையும் எடுத்துக்கிட்டு தேவா அந்த காட்டுக்குள்ள போறாரு. ஆனா குமாரி தான் கணவனை பின்தொடர்ந்து போகாம சில வருடங்களுக்கு முன்னாடி ஜமீன்தார் துருவன் எந்த தேவி சிலையை எடுத்துட்டு அந்த இடத்துல சைத்தானோட சிலையை வச்சாரோ அதே இடத்துல குமாரி அந்த சைத்தான் சிலையை எடுத்துட்டு அந்த தேவி சிலையை வைக்கிறாங்க. அப்புறம் தேவியை வணங்கிட்டு தேவியோட பாலை எடுத்துக்கிட்டு துருவனை நோக்கி போறாங்க. அப்புறம் இந்த பாலால துருவனோட நெஞ்சிலேயே குத்துறாங்க. அந்த சாபத்திலிருந்து முக்தி அடைகிறாங்க. துருவனை கொன்னுட்டு துருவனோட ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கிற அந்த பாலை எடுத்துக்கிட்டு தேவா போன அந்த காட்டுக்குள்ள குமாரி போறாங்க. அவங்க காட்டுக்குள்ள போன உடனே
அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கல்லு மேல தன்னோட குழந்தை இருக்கான். அப்போ பயங்கரமான ஒரு சைத்தான் தன் குழந்தையை நோக்கி வரத குமாரி பாக்குறாங்க. அப்ப அந்த சைத்தான் குமாரியோட குழந்தைய சாப்பிட போகுது. அப்ப குமாரி தான் கையில வச்சிருந்த வாளை எடுத்து அந்த சைத்தானோட நாக்க வெட்டுறாங்க. அப்போ மறுபடியும் அந்த சைத்தான் பாதாள உலகத்துக்கே போயிடுது. திரும்பவும் வரவே முடியாத பாதாள உலகத்துக்கு போயிடுது. தேவா கூட அந்த சைத்தானுக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சவன் இல்லை. இப்ப அவன் தன்னோட குழந்தைய கொடுறதுக்கு அந்த வாளை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கான். தன்னோட குழந்தைய கொல்லலான்னு போறதுக்கு முன்னாடி குமாரி தேவாவை தடுத்து தேவா கூட சண்டை போடுறாங்க. அப்ப குமாரிக்கு அடிபட்டுடுது. அப்ப குமாரி ரத்தம் சிந்திக்கிட்டே கேக்குறாங்க, எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது உங்களோட ரத்தம் தான், நினைவுக்கு வாங்க. குமாரி இப்படி சொல்லியும் தேவா கொஞ்சம் கூட கேட்கல. அப்போ குமாரிக்கு தேவியோட அருள் கிடைக்குது. குமாரியோட உடம்புக்குள்ள கடவுள் தேவி புகுந்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே தேவா கையில இருந்த வாளை அப்படியே கீழே போட்டுறாரு. அப்போ குமாரி தான் கையில வச்சிருந்த வாளால தேவோட நெஞ்சிலேயே குத்துறாங்க. அப்புறம் தன்னோட குழந்தைய பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து குமாரிய ஜமீன்தாரா அந்த ஊர் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அந்த குழந்தை வளர்ற வரைக்கும் இப்போ கிராம மக்கள் முன்னாடி வழிபட்ட மாதிரி சைத்தான வழிபடல, அதுக்கு முன்னாடி வழிபட்ட கடவுள் தேவியே தான் இப்ப அவங்க வணங்குறாங்க. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.